வணக்கம் வரலாற்றின் அறியப்படாத பக்கங்களை ஆவணப்படுத்துதல் என்பது ஒரு மகத்தான சமூக பணி நமது விடுதலை போராட்ட வீர வரலாற்றில் தியாகிகளின் வாழ்வை பற்றிய அற்புதமான அரிய தகவல்களை நாம் அறியாத தகவல்களை ஆவணப்படுத்தும் அறிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் திரு சிதம்பர பாரதி அவர்கள் ஒரு முழு நேர பொது வாழ்க்கை தொண்டனாக தம்மை கரைத்து கொண்டுள்ள திரு சிதம்பர பாரதி அவர்களை இன்று நாம் நம் நம்பிருந்த நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கிறோம் வணக்கம் ஐயா ஒரு மகத்தான அரிய பணி சமூக பணி செய்து கொண்டிருக்கும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய குடும்ப சூழல் உங்களுடைய பின்னணி இதை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் பிறந்தது பழைய பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டத்தின் திருக்கோஷ்டியூர் கிராமம் என்னுடைய பாட்டியினுடைய பெயர் பிரபந்தம் சீனியம்மாள் சாஸ்திரிய முறையில் சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இவர்கள் சுப்பிரமணிய சிவாவினுடைய அறிமுகம் திருப்பத்தூர் கிட்டுவையர் மூலமாக ஏற்பட்டு சுதந்திர போராட்ட காலங்களில் அவருடைய ஈடுபாடோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வாக்கில் மதுரையில் தேசபக்த சமாஜம் என்ற ஒரு அமைப்பை பத்மா அம்மாளும் அவருடைய கணவர் ஸ்ரீனிவாச வரதையங்காரும் தியாகி தாயம்மாளும் தியாகி சீதாலட்சுமி அம்மாள் யாகி சிதம்பர பாரதியார் போன்றவர்களெல்லாம் கூடி ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் அந்த அமைப்பின் நோக்கமே சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் மகாசபை உடன்படிக்கைகள் போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் போராடுவதற்கு வாய்ப்பற்ற காலம் எனவே அவர்களெல்லாம் கூடி இந்த காலத்தை தேசிய கவி பாரதியாருடைய பாடல்களை நாடு முழுவதும் பரப்பி சுதந்திர உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அதற்காக இந்த தேசபக்த சபை தமிழகம் முழுவதும் கால்நடையாகவே சென்று பாரதியினுடைய பாடல்களை அவர் இயற்றிய ராகம் அவர் இயற்றிய தாளத்தின் அடிப்படையில் பாட வேண்டும் என்று இசை தெரிந்தவர்களாக கூடி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அந்த காலகட்டத்தில் மதுரையில் இசை தெரிந்த பத்மாசினியம்மாள் சீனிவாச வரதையங்கார் தியாகி தாயம்மாள் தியாகி சீதாலட்சுமி அம்மாள் இன்னும் பாடல் தெரிந்த இசை தெரிந்த பல்வேறு தியாகிகளெல்லாம் ஒன்று கூடி புறப்பட்ட பொழுது திருப்பத்தூர் பகுதியிலிருந்து தியாகி கெட்டுவையர் அவருடைய மனைவி சட்டமுத்தம்மாள் எனது பாட்டி தியாகி சீ தியாகி சீனியம்மாள் இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு ஐம்பது நபர்கள் தமிழகம் முழுவதும் பாரதியினுடைய பாடல்களை பாடி புறப்படுகிறார்கள் எனவே இவர்களுடைய அனுபவங்களையெல்லாம் என்னுடைய சிறு அவர்கள் எடுத்து சொல்லிய உணர்வுகள் என்னுள் தேங்கியிருந்தது அத்தோடு என்னுடைய தந்தையும் தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்து மலேசிய நாட்டிற்கு வேலையாக சென்றிருந்தவர் மீண்டும் அங்கிருந்து வந்து தன்னுடைய மலேசிய முதலாளியினுடைய தொழில் தேவகோட்டையிலேயே கணக்கப்பிள்ளையாக மீண்டும் வாழ்க்கையை தொடங்கினார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையனை வெளியே ஆகஸ்ட் புரட்சி பொழுது தேவகோட்டை தமிழக சுதந்திர வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க போராட்டத்திற்கு இலக்காகிறது தேவகோட்டையில் நீதிமன்றம் எரிக்கப்படுகிறது திருவாடானையில் எரிக்கப்பட்ட கைதிகளெல்லாம் அடைக்கப்பட்ட சிறை உடைக்கப்படுகிறது இந்த வரலாறு தேவகோட்டை நீதிமன்ற எரிப்பு திருவாடானை சிறை உடைப்பு என்று வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது இந்த போராட்ட காலங்களில் தியாகிகளுக்கு உதவியாக என்னுடைய தந்தை முத்துப்பிள்ளை அவர்கள் பணியாற்றிய பொழுது போராட்டத்தின் அன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்ற வாசலில் மிகப்பெரிய கலவரம் ஒன்று துப்பாக்கி சூடுகளெல்லாம் நடந்து உயிர்களெல்லாம் பலியான பொழுது அங்கு செயல்பட்டு கொண்டிருந்த என்னுடைய க தந்தை காவல்துறையின் கண்களில் பட்டு காவலர்களுடைய கஸ்டடி போலீஸ் கஸ்டடி என்று சொல்லக்கூடிய காவல்துறையின் கைதியாக ஆக்கப்பட்டார் துப்பாக்கி சூடுகளும் சாவுகளும் கலவரங்களும் நடந்த சூழல் அவர் மனதை பாதித்து மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவோம் என்று நினைத்து காவலர்களுடைய பிடியிலிருந்து தப்பி வெளியேறி ரகசியமாக மதுரை வந்து சேர்ந்து விடுகிறார் பின்பு மதுரைக்கு வந்தவர் தேவகோட்டைக்கு செல்லவே இல்லை எனவே இந்த செய்திகளெல்லாம் என்னுடைய தந்தையாலும் என்னுடைய பாட்டியாலும் சொல்லப்பட்ட என் மனதில் இருந்தது இந்த சிந்தனைகளோடு வளர்ந்த நான் கல்லூரி வாழ்க்கையில் வருகிற பொழுது பெருந்தலைவர் காமராஜரால் கவரப்பட்டேன் அவருடைய கொள்கையில் ஏற்று மதுரையில் தலைமையேற்றிருந்த திரு பழ நெடுமாறன் அவர்களுடைய தலைமை எங்களை ஈர்த்தது இப்படியெல்லாம் இருந்து பணியாற்றி தேசிய சிந்தனைகளோடு இருந்த நான் பல்வேறு செய்திகளை வரலாறுகளை வீட்டில் வைத்து படித்ததும் கேட்டதுமாக என்னுடைய நெஞ்சத்தில் தாக்கங்களாக இருந்ததை ஆவணப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நான் நினைத்து கொண்டிருந்தேன் அந்த வாய்ப்பு இப்பொழுது கணிந்திருக்கிறது அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இது மாதிரி நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அறியப்படாத தகவல்களை ஆவணப்படுத்தியிருக்கிறீங்க இதில் உங்களை மிகவும் பாதித்த நபர்களை பற்றி தியாகிகளை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா மதுரையினுடைய சுதந்திரப் போராட்ட வரலாறுகளை படித்து வருகிற பொழுது விடுதலைப் போராட்டங்களுக்காக கீழாவணி மூலவீதி பகுதியில் சரஸ்வதி சாலா ராமலிங்கம் பிள்ளை என்ற ஒரு பெரிய தேசபக்தர் அவர் ஒரு ஓவிய சாலையும் புகைப்படைக்கலை வல்லுனராகவும் இருந்ததால் சரஸ்வதி சாலா ராமலிங்கம் பிள்ளை என்று அழைக்கப்பட்டார் சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் விவாதிக்கிற கூடுகிற இடமாக கீழாவணி மூலவீதியில் அவருடைய ஓவியச்சாலை இருந்தது அங்கு பெண்களும் ஆண்களும் தினந்தோறும் காலையில் கூடுவார்கள் துணிக்கடைக்கு முன்னால் அந்நிய துணி பகிஷ்காரம் என்ற பெயரில் துணிகளையெல்லாம் கொளுத்துவார்கள் மதுரை ஆதீனத்திற்கு எதிர்புறமுள்ள ஜடாமுனி கோயில் தெருவில் இருந்த கல்லுக்கடையை எதிர்த்து கல்லுக்கடை மறியலை நடத்துவார்கள் இப்படியெல்லாம் பல்வேறு போராட்டங்களையும் தேசிய நிகழ்வுகளையும் கதர் இயக்கங்களையும் நூற்பு வேள்விகளையும் மதுரையில் தியாகி அம்மாள் தியாகி தாயம்மாள் தியாகி டிவிஎஸ் சவுந்தரத்தம்மாள் தியாகி சீதாலட்சுமி அம்மாள் தியாகி சிதம்பர பாரதியார் போன்ற தியாகி மாயாண்டி பாரதி போன்ற பெரும் தலைவர்களெல்லாம் நடத்தி கொண்டிருந்த பொழுது காவல்துறைக்கு சரஸ்வதிசாலா ராமலிங்க பிள்ளையினுடைய நிறுவனம் ஒரு மிகப்பெரிய உறுத்தலான இடமாக இருந்தது எனவே இந்த இடத்தில் கூடுகிற பெண்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்க வேண்டும் என்று அன்றைய காவல்துறை அதிகாரியாக இருந்த திரு விஸ்வநாதன் நாயர் அவர்கள் இந்த தேசபக்தர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களையெல்லாம் ஒன்றாக ஒரு முப்பது பேருக்கு மேல் ஆண்களையும் பெண்களையும் லாரியில் ஏற்றி இருபத்தி ஆறு பெண்கள் உட்பட்ட ஆண்களையெல்லாம் கோவிலுக்கு இப்பொழுது செல்லுகிற சாலை இல்லாமல் ஊமச்சி அழகர் கோவிலுக்கு செல்லுகிறதுக்கு ஒரு காட்டுப்பகுதி சாலை உண்டு அங்கேயே கொண்டு போய் லாரியிலிருந்து இறக்குகிற பொழுது ஆண்களையும் பெண்களையும் முழுவதும் ஆடைகளை கலைந்து நிர்வாணப்படுத்திவிட்டு இந்த காட்டுக்குள் தான் சுதந்திரம் கிடைக்கிறது இங்கே போய் சுதந்திரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டு போய்விட்டார் இந்த கொடுமையான சூழலில் இருந்து அவர்கள் மீண்டு வந்து சரஸ்வதி சாலா ராமலிங்கம் பிள்ளை இடத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளெல்லாம் சொல்லுகிற பொழுது அவர் மிகுந்த ஆவேசப்பட்டு போராட்டத்தை அறிவித்தார் இதற்காக சரஸ்வதி சாலா ராமலிங்கம் பிள்ளை கிளச்சித்திரை வீதி கடை நிறுவனத்தில் இருந்து தெற்கு சித்திரை வீதி போலீஸ் கச்சேரி என்று சொல்லப்படுகிற காவல்துறை அதிகாரி அலுவலகம் வரை தரையிலே கட்டி இழுக்கப்பட்டார் இதனால் அவருடைய சதையெல்லாம் பீந்து இரத்த வெள்ளத்தில் இருந்து நோய்வாய்பட்டு ரண எடுத்து மரணத்தை சந்தித்து விட்டார் இது தேசபக்தர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மன உறுத்தலை ஏற்படுத்தியது இதை எதிர்த்து பல்வேறு கிளர்ச்சிகளெல்லாம் அறிவிக்கப்பட்டது அதனுடைய விளைவாக இதற்கு காரணமான பெண்களை நிர்வாணப்படுத்திய கடும் தண்டனை கொடுத்த காவல்துறை அதிகாரி விஸ்வநாதன் நாயருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தேசபக்தர்கள்லாம் முடிவெடுக்கிறார்கள் அதில் கொடுமையான மிகவும் கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று இளைஞர்களெல்லாம் ஆவேசப்படுகிறார்கள் அந்த ஆவேசத்தினுடைய விளைவு அமெரிக்கன் கல்லூரியில் மாணவராக படித்து கொண்டிருந்த தியாகி டி ராமகிருஷ்ணன் என்ற மாணவர் கல்லூரியினுடைய சோதனை சாலையில் இருந்து அக்கினி திராவகத்தையும் சல்பீரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் போன்ற திராவகங்களை எல்லாம் எடுத்து கடத்தி கொண்டு போய் ரகசியமாக இந்த காவல்துறை அதிகாரியுடைய முகத்தில் திராவகத்தை வீச வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக வைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் நாயர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் தினந்தோறும் மீனாட்சியை வணங்காமல் இருக்க மாட்டார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து விடுவார் ஆக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து வெளியேறுகிற பொழுது எந்த வாசலில் வந்தாலும் அவர் தப்பி போய்விடக்கூடாது இவருக்கு பாடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தியாகி டி ராமகிருஷ்ணன் என்ற அன்றைய மாணவர் தியாகி ஏ எம் லட்சுமணன் அவரோடு சேர்ந்த இன்னும் பத்து பதினைந்து பேர் இந்த திராவிடங்களை பல்ப் என்று சொல்லப்படுகிற கண்ணாடி கொடுவைகளில் அடைத்து நான்கு கோபுர வாசல்களிலும் விஸ்வநாதன் நாயருக்காக காத்திருக்கிறார்கள் மாலை ஆறு மணி அளவில் தெற்கு கோபுர வாசல் வழியாக மீனாட்சியை தரிசித்துவிட்டு காவல்துறை அதிகாரி விஸ்வநாதன் நாயர் வெளியேறுகிற பொழுது டி ராமகிருஷ்ணனும் ஏஎம் லட்சுமணனும் அவருடைய முகத்தில் திராவகத்தை வீசிவிடுகிறார்கள் காவல்துறை அதிகாரியுடைய முகம் வெந்து போய்விடுகிறது இந்த மிகப்பெரிய கொடுமைக்கு காரணமான டி ராமகிருஷ்ணன் ஏஎம் லட்சுமணன் போன்றோருக்கு ஏழாண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது இந்த மிகப்பெரிய தியாகம் அக்கினி திராவிட வழக்கு என்ற பெயரால் மதுரையில் நடந்த வழக்கு இன்றைக்கு அந்த தியாக குடும்பங்களெல்லாம் மிகவும் நலிவடைந்து போயிருக்கிறார்கள் இந்த செய்திகளெல்லாம் ஆவணப்படுத்தப்படவில்லை இதை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் மேலே ஜான்சிராணி பூங்கா என்று சொல்லப்படுகிற மேங்காட்டு பொட்டலில் அந்த பொதுக்கூட்டத்தில் இந்த சம்பவங்களையெல்லாம் கண்டித்து உரையாற்றுகிற பொழுது நியூ சினிமா என்று சொல்லப்படுகிற திரையரங்கத்தில் அன்றைய மிக பிரபல்யமான திரைப்பட நடிகர் கொக்கோ அவர்களுடைய படத்தின் நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவிற்கு திரைப்பட நூற்றாண்டு விழாவிற்கு வந்திருக்கிற கூட்டமும் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிற கூட்டமும் ஒன்றாக கலந்து மிகப்பெரிய ஜனத்திரள் கட்டுக்கடங்காத கூட்டம் சுதந்திர ஆவேசம் பற்றி கொள்ளுகிறது அந்த கூட்டத்தில் கலவரம் தடியடி எல்லாம் நடந்து துப்பாக்கி சூடுக்கு அறிவிக்கப்பட்டது அதில் ஏழு மா மாணவர் ஒருவர் உட்பட ஏழு பேர் இன்றைக்கு பலியாகி ஜான்சிரியானை பூங்கா மைதானத்தில் இன்றைய நேதாஜி சிலைக்கு முன்பாக ஏழு உயிர்கள் இன்றைக்கு பறிக்கப்பட்டது அந்த ஏழு பேரைப் பற்றி ஆவணங்கள் இல்லை அக்கினி திராவிட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு ஏழாண்டு கடுங்காவல் அனுபவித்த டி ராமகிருஷ்ணன் ஏஎம் லட்சுமணன் இன்னும் அவரை ஒட்டிய தியாகிகள் ஆவணங்கள் இல்லை நிர்வாணப்படுத்தப்பட்ட இருபத்தி ஆறு பெண்கள் ஆண்கள் அவர்களைப் பற்றிய ஆவணங்கள் இல்லை கோபுரம் மீது கொடியேற்றிய குட்டி என்ற தொண்டன் தாயம்மாளுடைய தூண்டுதலால் கோபுரத்தில் தினந்தோறும் கொடி பிறக்க விட்டான் அவனை கண்டி தண்டித்து அவனை கழுதை மீது ஏற்றி மொட்டையடித்து அன்றைய தண்டனைப்படி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொடும் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்ட குட்டி ஆவணமாக்கப்படவில்லை இந்த செய்திகளெல்லாம் படைத்து என் மனதில் தாங்கி கொண்ட பொழுது இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தப்படாமல் இந்த தியாகிகளுடைய செய்திகளை நாமும் சொல்லாமல் போய்விட்டால் ஒரு வரலாற்று பிழையை செய்துவிட்டேன் என்ற உறுத்தல் எனக்கு இருந்த காரணத்தால் இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து கிழக்கு வாசல் உதயம் பத்திரிகையில் இருபத்தி ஓரு மாதங்களாக அதை பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் பதிவு செய்ய வேண்டிய செய்திகள் எத்தனையோ செய்திகள் இருக்கிறது இன்னும் தியாகிகளும் இருக்கிறார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பத்மாசனி அம்மையார் பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக போராட்டத்தில் ஈடுபட்டதாக கேள்விப்பட்டிருக்கோம் பத்மாசனி அம்மையார் தாயம்மாள் அவர்களுடைய பங்கு எத்தகையாதாக இருந்தது பத்மாசினி அம்மாள் அவர்களுடைய வரலாறு படிக்கிற பொழுது நான் உள்ளபடியே உணர்ச்சி மயமும் நெக்குறியும் போனேன் காரணம் வரலாற்று பக்கங்களில் மாசேத்துங்களுடைய நெடும்பயணத்தை பற்றி சொல்கிற பொழுது சொல்லுவார்கள் அவருடைய பயணத்தில் கலாச்சார புரட்சியில் போகிற பொழுது அவருடைய மனைவி கருவுற்றதாகவும் போகிற வழியிலேயே அந்த குழந்தையை ஈன்றெடுத்ததாகவும் அந்த குழந்தை இருந்தால் தன்னுடைய கலாச்சார புரட்சிக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதி அவரும் அவருடைய மனைவியுமே சேர்ந்து தாங்கள் எந்த கிராமத்தில் குழந்தையை பெற்றார்களோ அந்த கிராமத்திலேயே அந்த குழந்தையை விட்டுவிட்டு இந்த குழந்தை புரட்சி முடிந்து நாங்கள் உயிரோடு இருந்தால் நாங்கள் திரும்பி வந்தால் ஒப்படையுங்கள் இல்லாவிட்டால் வரலாற்றின் போக்கில் போகட்டும் என்று சொல்லிவிட்டதாக ஒரு செய்தி பிடித்த நினைவு அதே போல பத்மாசினியம்மாள் தேசபக்த சமாஜத்தில் தமிழகம் முழுவதும் பாதயாத்திரையாக யாத்திரையாக புறப்பட வேண்டும் என்று புறப்பட்டு பாரதியினுடைய பாடல்களை தமிழகத்து மக்களிடத்தில் ஊட்டி தேசிய கண்ணலை மூட்ட வேண்டும் என்று புறப்பட்டார்கள் புறப்படுகிற பொழுது அவர் கருவுற்ற முதல் மாதம் ஏற்கனவே இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்று அந்த ஆண் குழந்தைகளும் இறந்து போய்விட்டு குழந்தையே இல்லாமல் இருக்கிற சூழல் அந்த சூழலில் கணவன் எங்காரோடு சேர்ந்து தமிழகம் முழுவதும் புறப்பட்டு பல்வேறு மாவட்டங்களை கடந்து இறுதியாக கரூரிலே சென்று தந்தை பெரியாரையும் நாமக்கல் கவிஞரையும் சந்தித்து அவர்களும் தேசபக்த சமாஜத்தில் கலந்து கொண்டு காங்கிரஸ்காரராக தந்தை பெரியார் வீதிகளில் பாரதி பாடலை பாடச் சொல்லி கேட்டு வந்த வரலாறுகளை படித்து தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்தவாதி பாரதியின் பாடல்களில் இவ்வளவு வைத்து போயிருக்கிறார் என்றெல்லாம் வியந்து போயிருக்கிறேன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கமில்லே இவர்களோடு நடந்து பாடி வருகிறார்கள் கரூரிலிருந்து சேலத்திற்கு போன பிறகு தியாகி சுப்பிரமணிய சிவம் சேலத்திலே வந்து இந்த தேசபக்த சமாஜத்தைலாம் சந்தித்து சேலத்தில் நடந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டு அங்கே புரட்சிகரமான தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு இந்த தேசபக்த சமாஜத்தை தன்னிடத்தில் பதினைந்து நாள் விருந்தினர்களாக தங்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சிவா அழைக்கிறார் தேசபக்த சமாஜத்தில் இருக்கிற பத்மாசினியம்மாள் சீனிவாச வரதையங்கார் திருக்கோசூர் பிரபந்தம் சீனியம்மாள் தாயம்மாள் சீதாலட்சுமி அம்மாள் மற்றும் பலர் எல்லோரும் சிவத்தின் அழைப்பு ஏற்று பாப்பாரப்பட்டிக்கு போகிறார்கள் பாப்பாரப்பட்டியில் இருந்து கொண்டு பாப்பாரப்பட்டி பகுதிகளிலெல்லாம் பாரதியினுடைய பாடலை பரப்புகிறார்கள் சிவம் காரைக்குடியில் ஏற்கனவே நாடகம் நடத்தி தேசிங்க நாடகம்லாம் நடத்தி அனுபவப்பட்டதால் இசை தெரிந்த பத்மாசனியம்மாள் இசை தெரிந்த சீனிவாசவர்தன் இசை தெரிந்த தாயம்மாள் இசை தெரிந்த அம்மாள் நடிக்க தெரிந்தவர்கள் பாட தெரிந்தவர்கள் கலைஞர்களெல்லாம் கூடியிருக்கிற பொழுது இவர்களை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி சிவம் ஒரு நாடகத்தை நடித்து நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் உடனே எழுதி தேசிங்கராஜன் சரித்திரத்தையும் சிவாஜி சரித்திரத்தையும் நாடகமாக்குகிறார் நாடகமாக்கி இவர்களெல்லாம் நடிக்கச் சொல்லி தானும் அடித்து அதில் சிவாஜிக்கு உபதேசம் பண்ணுகிற பாத்திரத்தில் சிவம் பொறுப்பேற்று நடித்து சிவாஜியினுடைய உபதேசத்தை வீர கர்ஜனையாக புரிகிறார் இப்படியெல்லாம் நடந்து முடிந்து விட்டு போகிற பொழுது எட்டு மாத கற்பிணியாக பத்மாசினியமாக இருக்கிறார் எட்டு மாதங்கள் நடந்து போய் சேலத்தை எட்டுகிற பொழுது எட்டாவது மாதத்தில் எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கிற பத்மாசினியை நீங்களெல்லாம் நடந்து வர வேண்டாம் தயவுசெய்து இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பாப்பாரப்பட்டியிலே இருந்து மற்றவர்களெல்லாம் நடந்து போனதற்கு பின்பு சுற்று கிராமங்களில் பாரதி பாடல்களை பத்மாசினியம்மையாரும் திருக்கோஷ்டி திருக்கோஸ்வீசீனியம்மாலும் மற்றவர்களெல்லாம் பாடிக்கொண்டு வருகிற பொழுது நிறைமாத கர்ப்பிணியை எட்டிவிட்டார் இந்த காலகட்டத்தில் அந்த அம்மையாருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது பெண் குழந்தை பிறந்தவுடன் ரெண்டாவது நாள் அந்த குழந்தை இறந்து போய்விடுகிறது இவ்வளவு பெரிய ஏற்கனவே இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளும் உயிரோடு வாழ முடியாத பரிதாப சூழலில் தன்னை வருத்தி கொண்டு மகப்பேறு நிலையில் வயிறு வாய்த்த நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து வயிறு வாய்த்து பாப்பாரப்பட்டியில் தங்கி ஆவேசமாக மேடைகளில் பாடி ஒரு பெண் குழந்தையை அருமையாக ஈண்டெடுத்த பின்பு இரண்டாம் நாளே அந்த குழந்தை இறந்து போனது என்று சொன்னால் இந்த தேசத்திற்காக வீதிகளில் நடந்த பத்மாசினி அம்மாள் குழந்தையை பெற்று பறிகொடுத்து விட்டார் அதோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை அதற்கு பிறகும் இவர்களெல்லாம் சொல்கிறார்கள் நீங்கள் இனிமேல் வரவேண்டாம் வேண்டாம் மதுரைக்கு திரும்பி விடுங்கள் என்று சொல்லி அந்த அம்மையார் பிடிவாதமாக மறுத்துவிட்டு பதினைந்து தினங்கள் மட்டும் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் பாப்பாரப்பட்டியிலிருந்து புறப்பட்டு தமிழகத்தின் வீதிகளிலெல்லாம் பாரதியின் பாடலை பாடி வந்தார் என்று நினைக்கிற பொழுது இன்றைக்கு நாம் பாரதியின் பாடல்களை மகத்துவமாக நினைத்தாலும் அவருடைய தியாகத்தை நினைக்கிற பொழுது உணர்ச்சி வையப்பட்டு நான் புள்ளரித்து போய்விட்டேன் இவைகளெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு செய்தியாகாமல் போய்விட்டது என்கிற வருத்தம் என்னுள் உறுத்தி கொண்டே இருப்பதனுடைய விளைவுதான் நான் இவைகளெல்லாம் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறேன் பத்மாசினி அம்மையார் கொடுங்கோலன் நீல் சிலையை உடைப்பதற்காக தன்னுடைய கால் கொலுசை விற்று அந்த இளைஞர்களை சென்னைக்கு அனுப்பினார்னு கூட ஒரு தகவல் உண்டு நீலன் சிலை உடைப்பு என்பது சுதந்திர போராட்டத்தில் மதுரை தியாகிகள் செய்த அத்தியாயத்தில் பெரும்பகுதி நீலன் என்பவர் மேற்கு வங்காளத்தில் இருந்தபொழுது வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சியில் அங்கே கவர்னராக பணியாற்றிவிட்டு தமிழகத்திற்கு வருகிறார்கள் அவர் தமிழகத்தில் பொறுப்பேற்றதற்கு பின்பு நீலனுடைய செயல்களை வங்கத்தில் செய்த புரட்சிகளையும் தமிழகத்தில் அவர் கடுமையாக சட்டங்களை அமுலாக்குவதையும் பாராட்டி அவருக்கு சென்னையிலே ஒரு சிலையை மவுண்ட் ரோடில் வைத்து விடுகிறார்கள் இதை பார்த்த மதுரை தியாகிகளெல்லாம் இந்த கொடுங்கோலனுக்கு ஒரு சிலையா என்று கோபப்பட்டு மதுரையிலே வந்து கூடி பேசியவுடன் வழக்கம்போல் மதுரையிலே வைத்தியநாதையர் என்எம்ஆர் சுப்புராமன் சிதம்பர பாரதியார் தாயம்மாள் பத்மாசிரியம்மாள் இவர்களெல்லாம் அன்றைய தலைவர்கள் இதில் காந்தியத்தை கடைபிடிக்கிற அகிம்சா கொள்கைகளை கடைப்பிடிக்கிற மிதவாத தலைவர்களும் உண்டு சிவம் சிதம்பரம் பிள்ளை பாபு சிதம்பரம் பிள்ளை திலகர் போன்ற தீவிரவாதங்களை கடைப்பிடிக்கிற தொண்டர்களும் உண்டு ஆனால் நோக்கம் தான் எனவே இந்த நீலன் சிலை நம் தமிழகருக்கு அவமான சின்னம் இதை உடை தெரிய வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது அன்றைக்கு மதுரையில் இருக்கிற தியாகிகளெல்லாம் ஆவேசப்பட்டு புறப்பட்டு விடுவோம் என்று சொல்கிறார்கள் புறப்பட்டு போவோம் என்று முடிவெடுத்து விட்டால் பொருளாதார பிரச்சனை ஒரே நாளில் முடித்து விடுகிற காரியமல்ல அதற்கு ஒரு தொடர் குழு அமைக்கிறார்கள் தினந்தோறும் குழுவாக குழுவாக புறப்பட்டு போகிறார்கள் சென்னையில் போய் தங்கி கொண்டு தினம் நீலன் சிலை உடைப்பு குழு என்று இரண்டு பேர் மூன்று பேர் போகிறார்கள் போகிற பொழுது முதல் குழு போவதற்கு அன்றைக்கு செலவுக்கு பணமில்லை என்று சொல்லவுடன் பத்மாசனியம்மாள் தன் கையிலும் காலிலும் போட்டிருக்கக்கூடிய தங்க கொலுசுகளை கலற்றி கொடுத்து வந்தே மாதரன் செட்டியார் என்ற அடைமொழியோடு சொல்லப்படுகிற தியாகி பாலகிருஷ்ணன் செட்டியார் அவர் எப்பொழுதும் வந்தே மாதரம் என்று தான் பேசுவார் எனவே அவருக்கு வந்தே மாதரம் செட்டியார் என்ற பெயர் வந்தே மாதரம் பாலகிருஷ்ணன் செட்டியார் இடத்திலே கொடுத்து அடமானம் வைத்து தர சொல்லி அந்த பணத்தை கொடுத்து விட்டுத்தான் நீலன் சிலையை உடைக்குவதற்காக சென்னைக்கு பயணமான முதல் குழுவிற்கு பத்மாசினி அம்மாளுடைய பணத்தின் மூலம் அந்த குழு புறப்பட்டது பின்பது தொடர்ந்து அந்த சிலை உடைப்பு போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது பின்னர் அந்த சிலையை உடைக்க முடியவில்லை சென்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் பின்னால் கவர்னர் ஜெனரலாக இருந்த நமது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய வந்தவுடன் முதல் வேலையாக நீலனுடைய சிலையை அப்புறப்படுத்தி சென்னை மியூசியத்தில் கொண்டு வைத்து விட்டுத்தான் தன்னுடைய பணியை துவங்கினார் இப்போ உங்களுடைய எழுத்து கட்டுரைகள் இந்த விடுதலை போராட்ட வேள்வியில் மகளிர் போன்ற கட்டுரைகளை தவிர வேற புத்தகங்கள் எதுவோ நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா தமிழ் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் வரலாற்று ஆவணங்கள் பக்தி இலக்கியங்கள் சமூக நீதிக்கான புரட்சிகரமான இலக்கியங்கள் பொது தத்துவம் சார்ந்த எழுத்துக்கள் கவிதைகள் இப்படி பல்வேறு விதமான புத்தகங்களை தேடி தேடி பிடித்து வாங்குவது பழக்கமாகவும் இன்னும் சொல்லப்போனால் பழைய புத்தக கடைக்கு செல்வதே தினந்தோறும் பொழுதுபோக்காகவும் வைத்திருக்கிற காரணத்தால் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு கூட ஈரோடு புத்தகத் திருவிழாவில் கலந்து கொண்டு வாசிப்பிலே தான் திரும்பியிருக்கிறேன் எனவே இந்த நிகழ்வுகளெல்லாம் இந்த ஆவணங்களெல்லாம் எனக்கு மிகப்பெரிய துணையாக இருந்த காரணத்தால் வருகிற இளைய தலைமுறைக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லாமல் போய்விட்டால் நாம் மிகப்பெரிய வரலாற்று கடமையிலிருந்து தவறிவிட்டோம் என்கின்ற ஒரு பழியை கூட சுமக்க வேண்டி வந்துவிடும் காரணம் வரலாற்று செய்திகளையும் விடுதலை போராட்ட நிகழ்வுகளையும் சொல்லுவதற்கான தியாகிகளும் குறைந்து கொண்டே வந்துவிட்டார்கள் அதை பற்றிய எழுத்தும் சிந்தனையும் உள்ள எழுத்தாளர்களும் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற காரணத்தால் நான் அந்த கடமையை என்னுடைய வாழ்நாள் கடமையாக ஏற்று செய்து கொண்டிருக்கிறேன் காந்திய யுகத்திலும் பாபு சிதம்பரனார் யுகத்திலும் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து நடந்த போராட்டங்களை ஆவணப்படுத்துவதோடு கூட வரலாற்று காலங்களில் ஆவணப்படுத்தப்படாத அரிய தியாகங்களும் கூட இருக்கிறது என்பது நான் அறிந்த செய்திகள் அப்படி பார்க்கிற பொழுது நமது மதுரைக்கு அருகில் திருப்பாச்சேத்தியில் தங்கியிருந்து வீரமங்கை வேலுநாச்சியாருடைய போராட்டத்தில் வில் அம்பு கத்திகள் வளரிகள் என்று புழங்கப்பட்ட ஆயுதங்களுக்கு மத்தியில் துப்பாக்கி கவுண்டர் என்ற உதயப்பெருமாள் கவுண்டர் முதன் முதலாக தருமபுரி பகுதியிலிருந்து வேலுநாச்சியாருடைய தலைமையை ஏற்று அவரோடு போராடுவதற்காக வருகிறார் அவர் வந்ததற்கு பின்புதான் சிவகங்கை சீமை என்ற மரவர் சீமையில் துப்பாக்கி என்ற ஆயுதமே அறிமுகப்படுத்தப்படுகிறது விடுதலை போராட்டவாதிகளுக்கு அவர் தான் தான் கற்றுக்கொண்ட துப்பாக்கி சுடும் பயிற்சி தனக்கு தெரிந்த துப்பாக்கி செய்ய தெரிந்த பயிற்சி அனைத்தையும் வேலுநாச்சியார் அவர்களிடத்தில் சொல்லி நான் உங்களுடைய படைப்பிரிவில் இருந்து வெற்றையெல்லாம் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லி திருப்பாச்சியத்தியிலேயே தங்கி அங்கேயே மணமுடித்து அங்கேயே வாழ்ந்து அங்கிருந்து கொரில்லா ஆயுத்தத்தை துவங்கி வேலுநாச்சியாருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாகி அவர் ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்கிறார் கௌரி வல்லபன் என்ற தன்னுடைய வளர்ப்பு மகனிடத்தில் சேர்க்க வேண்டும் இந்த ரகசிய ஓலை என்று சொல்லிக் கொடுக்கிறார் அதில் வேலுநாச்சியார் எழுதியிருக்கிறார் தன் மகன் கௌரி வல்லபனுக்கு மகனே வாழ்ந்தால் மன்னனாக வாழ் வீழ்ந்தால் விடுதலை விருட்சங்களின் வேர்களுக்கு நீராக வீழ் என்ற ஓலைச்சுவடியை துப்பாக்கி கவுண்டன் என்ற உதயப்பெருமாள் கவுண்டனிடத்தில் கொடுத்து என்னுடைய வளர்ப்பு மகன் கௌரி இடத்தில் இதை எப்படியாவது சேர்க்க வேண்டும் ரகசியமான ஆவணம் என்று திண்டுக்கல்லில் வைத்து கொடுத்த ஆவணத்தை துப்பாக்கி கவுண்டன் என்ற உதயப்பெருமாள் கவுண்டர் இடுப்பில் சொருகிக் கொண்டு பல ஆண்டு காலம் தேடுகிறார் இறுதியில் தேவகோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அரண்மனை சிறுவையல் என்ற ஊரில் கௌரி வல்லவனை சந்தித்து அந்த ஓலை நறுக்கை கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட கௌரி வல்லவன் தன்னுடைய வளர்ப்பு தாயினுடைய ஆசையை புரிந்து கொண்டு துப்பாக்கி கவுண்டன் காலில் விழுந்து வணங்கி அந்த ஓலையை பெற்றுக்கொள்கிறார் வெள்ளைக்காரர்களுடைய பட்டு பட்டுவிடுகிறது மறுநாள் காலை காளையார் கோவில் போரில் துப்பாக்கி கவுண்டன் சுடப்பட்டு தன்னுடைய உயிரை பறிகொடுக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் நாள் இந்த ஆவணங்கள் துப்பாக்கி கவுண்டர் என்ற உதயபெருமாள் கவுண்டருக்கு திருப்பாச்சித்தி கோவிலில் சிலை இருக்கிறது துப்பாக்கி கவுண்டர் நின்ற உதயபெருமாள் கவுண்டருடைய சிலை காளையார் கோவில் சிலை வாசலில் இருக்கிறது ஆனால் இவ்வளவு ஆவணங்கள் இவ்வளவு செய்திகள் இருந்தும் இந்த வரலாறு இளைய தலைமுறைக்கு கிடைக்காமல் போனது நம்முடைய துரதிர்ஷ்டம் அதையும் இப்பொழுது நான் ஆவணப்படுத்துகிறேன் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இந்த மாதிரி உங்களுடைய இந்த பணிகளுக்கு எப்படி மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கான ஆதரவு இருக்கு இதற்கான முறையான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்ச கிடைச்சிருக்கு நான் இதை எழுத துவங்குகிற பொழுது இதனுடைய பெருமை எனக்கே கூட தெரியவில்லை கிழக்கு வாசல் உதயம் பத்திரிகையில் விடுதலை வேள்வியில் வீரமங்கையர்கள் என்ற தலைப்பில் நான் எழுத துவங்கியதற்கு பிறகு ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையினுடைய அதிர்வுகள் பகுதியில் என்னை பாராட்டி இந்த கட்டுரையை பாராட்டி வாசகர்கள் எழுதுகிற கடிதத்தை பிடித்தேன் கல்லூரி பேராசிரியர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் விடுதலை செய்திகளை அறிந்து கொள்ள குடிக்க படிக்கக்கூடிய வாசகர்கள் இவர்களெல்லாம் இந்த கட்டுரையை படித்துவிட்டு அரிய செய்திகளை பற்றி எழுதியதற்கு பிறகுதான் என்னுடைய எழுத்திற்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறதா என்று நானே மகிழ்ந்து போய்விட்டேன் பின்பு நான் ஒவ்வொரு செய்தியையும் நல்ல முறையில் ஆவணங்களோடு புகைப்படங்களோடு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து எழுத எழுத இன்றைக்கு நான் இந்த இருந்து நான் விலக நினைத்தாலும் கூட விலக முடியாத இதில் ஈடுபாடாகிவிட்டேன் ரொம்ப அற்புதமான ஒரு பணியை நீங்கள் இருக்கீங்க நாம் தினம் தினம் நினைத்து தொழ வேண்டிய நமது விடுதலை போராட்ட வீர தியாகிகள் பற்றிய அரிய தகவல்களை ஒரு ஆவணப்படுத்தும் முயற்சி இன்னும் நீங்கள் இதில் முழுமையாக ஈடுபட வேண்டும் இதில் முழுமையாக ஈடுபட்டு அடுத்த தலைமுறைக்கு இவை யாவற்றையும் எடுத்துச் செல்லணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களை சந்தித்ததில் മിക്ക മഹിഴ്ചിയാ നന്റി വണക്കം